ஈரானுக்கு இருக்கக்கூடிய கோபத்திற்கு வெறுமனை 400 நொடிகளில் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் காலி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று ஈரான்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. ரம்ஜான் வரைக்கும் பொறுத்துருங்க மகனே, பெரிய அளவிலான தாக்குதல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு 9 பாலிஸ்டிக் வகையிலான மிசைல்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஈரான். ஜிபிஎஸ் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் ஈரானுக்கு ஆதரவாக இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை அமெரிக்கா எடுத்திருந்தாலும், ஆனால் இங்கே மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஒட்டுமொத்த ஹீரோவும் ஈரான் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான காலம் அப்படிங்கிறது நெருங்கிக்கிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம் இஸ்ரேலுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஆப்புகளுடைய வரிசையை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஜெர்மன், இந்த நாடை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹிட்லருடைய மிகப்பெரிய அளவிலான வல்லாதிக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கி வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் இன்றைக்கி அதனுடைய ஜிடிபிங்கிறது டோட்டலாக படுத்து போயிடுச்சு. இருந்தாலும் ஜெர்மன் நேட்டோவினுடைய ஒரு அங்கம். அப்படிப்பட்ட அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஜெர்மனி தனது வலுவை காட்டுவதற்காக இஸ்ரேலுக்கு ஒரு ஆயுத சப்ளை செய்வோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுறதில், விற்பனை பண்ணுறதில் அமெரிக்காவுக்கு ஈடு இணையாக இன்ன வரைக்கும் எந்த ஒரு நாடும் கிடையாதுங்கிறது வேற விஷயம். ஆனால் நம்ம இங்கே சொல்ல வேண்டிய விஷயம், $356 மில்லியன் அளவிற்கான ஒரு பெரிய வெப்பன் சப்ளையராக மாறி நிற்கிது ஜெர்மனி. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேவைகள் அந்த மாதிரி இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இஸ்ரேல் தான் எல்லாத்துக்குமான ஆயுத கிடங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா மாறிப்போச்சு. அதனால இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத எந்த ஒரு நாடாலையும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போனதுனால தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஜெர்மன் $356 மில்லியன் அளவுக்கு இஸ்ரேலுக்கு விற்றுருக்கு அப்படிங்கிறது ரெக்கார்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு இராணுவ வீரர்களை அனுப்புறது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள், ஏன் ரஷ்யாவுக்கு கூட உதவு பண்ணுறதுக்காக, அதாவது ரஷ்யாவை டோட்டலாக காலி பண்ணுறதுக்காக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கி பெரிய அளவில் நம்ம ஆட்களையும் அனுப்புவோன்னெலாம் பேசிக்கிட்டு இருந்த நாடு தான் ஜெர்மனி. ஆனால் அதுக்கு பிறகு வந்து சைலண்டாக வெளில வந்துச்சு. ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள்லாம் தனது நாட்டுடைய பொருளாதாரம் தான் முக்கியம்னு வெளியில் வந்துச்சு. இப்போ இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொகையை வந்து ஜெர்மன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இதற்கு பின்னாடி பெரிய அளவிலான கணக்குகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பிரிக்ஸ் ஒரு பக்கம் வந்து தனது கூட்டமைப்பினுடைய வலிமையையும், தங்கக்கட்டிகளுக்கெல்லாம் இனிமேல் யூரோ மதிப்புகளில் உள்ள விஷயங்கள், டாலர் அடிப்படையிலான விஷயங்கள்லாம் தள்ளிட்டு ருப்பியை பெரிய அளவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா. ஸோ 5 தாண்டி 6 ஒன்றாக சேர்ந்துருக்கு. அதில் சவுத் ஆஃப்ரிக்காவும் சேர்ந்துருக்கு, ஈரானும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படிப்பட்ட விஷயத்தில் போயிட்டுருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத நிப்பாட்டுறது அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாதது. போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை. போர் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஹமாஸுக்கு ஒரு புறம் வந்து ஆயுதங்கள் கொடுப்பாங்க, இஸ்ரேலுக்கு ஒரு புறம் ஆயுதங்கள் கொடுத்து இந்த போரை நடத்துறது மட்டும்தான் அமெரிக்காவினுடைய பெரிய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் போரை நடத்திடுவீங்க, ஆனால் நாங்கள் எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களை இப்போது ரொம்ப அதிதீவிரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒத்த சுவத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க சாஞ்சு அழக்கூடிய காட்சிகள்ங்கிறது பார்க்கவே பாவமாக இருந்தாலும் ஜூஸ் மேலே பாவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு வந்து ஜூஸ் உலகத்தை படுத்தி இருக்கக்கூடிய பாடு அப்படிங்கிறது சொல்லி மாலாது. அந்த இனம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை தனது அடிமைகளாகவும், தனது அறிவு கூர்மையான விஷயத்தால் குனிந்து நிமிழக்கூடிய எல்லா வகையான வேலைகளையும் செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவங்க தன்னுடைய சுவத்து மேலே சாஞ்சுக்கிட்டு பாவத்தை புறம் போக்கிடலான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பிணைய கைதிகளை ஹமாஸ் வந்து தொடர்ந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் இஸ்ரேல் நடக்கக்கூடிய தாக்குதலினாலேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்த முடியாத காரணத்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மரணத்தை தழுவக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி வந்து பிணைய கைதி ஒருத்தவங்க மரணத்தை தழுவியதும் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதியினுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க கவர்டு நெதன்யாகோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நெதன்யாகோ காரி துப்பக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு.
இது ஒரு புறம் இருக்க ஈரான் வந்து டே நாங்கள் வந்தோம் அப்படின்னா புறப்பட்ட 400 நொடிகளில் உனைய நாடே இல்லாமல் ஆக்கிடுவோண்டா அப்படிங்கிற அளவுக்கான மிரட்டலில் வந்து விடுத்திருக்காங்க. ரைசி உள்ளிட்ட தலைவர்களாகட்டும், கமினி உள்ளிட்ட தலைவர்கள், மத தலைவர்களாகட்டும் ரொம்ப பெரிய அளவில் கடும் கோபத்தோடு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான். ரம்ஜானுக்கு பிறகு இருக்குது இஸ்ரேலில் தீபாவளி அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ். இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா பெரிய அளவிலான தூதுகளை வந்து கத்தாருக்கு அனுப்பிச்சிருக்கு, எல்சிசி எகிப்தினுடைய அதிபருக்கு அனுப்பிச்சிருக்கு. ஆனால் எதை பற்றியுமே ஈரான் கவலைப்படவே இல்லை. ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் அவங்கள அடிக்க போகிறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கிக்கோ அப்படிங்கிறது தான். எப்போனாலும் அவங்க மேலே நான் தாக்குதல் நடத்துவேன், உன்னுடைய வலிமையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு தேவைக்கில்லாமல் உள்ளுக்குள்ளே வராத அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மரணத்திற்கான அறிகுறி தான் அப்படின்னு பாகுபலி படத்தில் வரக்கூடிய டயலாக்கை தான் அவங்க மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஃபட்டா, சேகான், காசி உள்ளிட்ட 9 வகையான பாலிஸ்டிக் மிசைல்களை வச்சுருக்காங்க ஈரான். இது 2000 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி போய் அட்டாக் பண்ணக்கூடியது. ஸோ ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு 1100 கிலோமீட்டர் தான். ஸோ 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வலிமை படைத்த பாலிஸ்டிக் மிசைலை ஈரான் வச்சுருக்கிறதுனால ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை தடுக்கக்கூடிய சக்தி இஸ்ரேல்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. இது ஈரானுக்கு பெரிய அளவிலான பலம், இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான பலவீனமாக பார்க்கப்படுது. கடைசி 96 மணி நேரத்தில் இஸ்ரேலுடைய கப்பல், யூகேவினுடைய கப்பல், அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தாங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்கள், இது எல்லாத்தின் மீதும் ஹவுதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹவுதிகள் வந்து பாரம்பரியமாக அவங்க ஒரு பழங்குடிகள் அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் அவங்களுக்கு ஈரான்கிட்டருந்து கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க ஷியா பிரிவு முஸ்லீம்கள் அப்படிங்கிறதுனால ஈரான் மீது பெருத்த நம்பிக்கையுடையவர்கள், அவங்க ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செங்கடல் ஜோர்டான் ஆறு பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை மீட்கணும் அப்படிங்கிறது தான், தங்களுடைய சகோதரர்களுக்கான நிலத்தை மீட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. அதற்காக பெரிய அளவில் இஸ்ரேலை எதிர்த்து மெக்டொனால்டு உள்ளிட்ட நிறுவனங்களை எதிர்த்தும் இஸ்ரேல் தயாரிப்பு பொருட்கள், இஸ்ரேலுடைய நட்புறவு நாடுகள் எல்லாத்தின் மீதும் அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஹவுதிகள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்ங்கிறது கடைசி 96 மணி நேரத்தில் இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களை விட சிறப்பான பல்வேறு சம்பவங்களை செஞ்சு கட்டியிருக்காங்க. ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது அங்கே செங்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வணிக கப்பல்லாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவப்பு மாடுகளை பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இஸ்ரேலில் பெருவாரியான மக்கள் வந்து வேண்டுறாங்க. அந்த அடிப்படையில் வந்து வரக்கூடிய அமாவாசை தாண்டி வந்து அடுத்த சில நாட்களில் அவங்க இந்த சிவப்பு மாடுகள் பலி கொடுக்கக்கூடிய சடங்குகளை அரங்கேற்றலாம் அப்படின்னு சொல்லுது. இதை பற்றி ஏற்கனவே நான் பல வீடுகள் போட்டிருக்கோம். நம்ம முழுக்க முழுக்க வந்து சிவப்பு நிறத்திலான மாடுகள் தான், வெவ்வேறு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து அது எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். அப்படிப்பட்ட சிறந்த மாடுகள், உலக உடல்ல காயங்கள் இல்லாத மாடுகள் அப்படிங்கிற மாதிரியான தேர்ந்தெடுத்து நோய் நொடியற்ற மாடுகளை பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த அமாவாசை டயத்தில் வந்து அவங்க செய்வாங்க. அதை வந்து ஜூஸுங்கிற மந்திரவாதிகள் வந்து இதை செய்வாங்க, அவங்களுடைய பழங்குடிகள் வந்து செய்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஜியோனிஸ்ட் அப்படிம்பாங்க, அந்த பழங்குடிகள் வந்து அந்த வேலையை செய்வாங்க. மந்திரவாதிகள் தான் அவங்க, குழுக்க மாந்திரிகம் பண்ணுறவங்க தான் அவங்க. அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவங்க இதை இந்த சிவப்பு மாடுகள்லாம் 5 மாடுகளை சிறப்பாக தேர்ந்தெடுத்து அதை பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய நாட்கள் இன்னும் 2-3 நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெருசலேம் முழுக்க முழுக்க போராட்டக்களமாக மாறி நிற்கிது. அலெக்சா மசூதிங்கிறதுலாம் வந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பகுதி, உலகத்தினுடைய ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியாம்பாங்க. அந்த இடத்துல இஸ்ரேல் வந்து கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள், அங்கே நமாஸ் பண்ணக்கூடிய மக்கள், அது மட்டும் கிடையாது அங்கே தொழுகை நடக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகளை அரங்கேற்றிருக்காங்க. கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கு. அலெக்சா மசூதியை சுற்றி அதிக அளவிலான போராட்டங்கள் நடந்தது. இதான் முதல் தடவை 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் உலகின் பல்வேறு இடங்களில், மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இத்தாலி அண்டு இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வந்து ப்ரோ பாலஸ்தீனியர்கள் அதிகமான அளவில் போராட்டங்கள் பண்ணுறாங்க. 2023 பொறுத்தளவில் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு வந்து 4000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்தது. இப்போது வந்து தொடங்கி வந்து ஜனவரி மாதத்துக்கு பிறகு 2024 2000க்கும் அதிகமான போராட்டங்கள் இந்த 3 மாதங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உலகம் முழுவதும் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமான அளவில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிற குரல்கள் வந்து எழும்பிக்கிட்டு தான் இருக்குது. அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் இதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாலும் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வழி வந்து யூகேயில் கூட கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஈரான் தயாராகிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன்.
இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த விஷயம், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் டைரக்டாக வந்து டமாஸ்கஸ்க்கு நேரக்கையாக போயிருக்காரு. சிரியாவில் நடந்த தாக்குதலுக்கு பெரிய அளவிலான இஸ்ரேலுடைய முயற்சியை வந்து தடுக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலையை மட்டும் கிடையாது, பெரிய அளவிலான தாக்குதலை வந்து நடத்துறதுக்கான வேலையையும் சிரிய அங்கே இருக்கக்கூடிய நட்புறவு நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்காரு. கவலைப்படாதீங்க, எளிமையாக இஸ்ரேலை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நட்சத்திரத்தை அந்த இடத்துல கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதே நட்சத்திரத்தை தாங்கி இஸ்ரேல் வந்து கொடி வச்சுருக்காங்க. அந்த கொடியையும் அந்த நட்சத்திரத்தையும் தூக்கி எறியக்கூடிய வேலையை ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் கண்டிப்பாக செஞ்சு காட்டும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களும் அவருக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு வாழ்த்தி வரவேற்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறியதை பார்க்க முடிஞ்சுது. ரம்ஜானுக்கு அப்புறம் இருக்கடா தீபாவளி அப்படிங்கிறது தான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இனிப்பான செய்தி. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.